பழையனூர் என்ற ஊர்ல மகா பக்தர் ஒருவர் மாசத்துக்கு ஒரு தரமாவது தரிசனம் பண்ண வந்துடுவார் சொந்த ஊர்ல வேலை பார்த்துண்டு இருந்த அவரை சென்னைக்கு பக்கத்திலே வேலை பார்த்தல் பண்ணி உத்தரவு விட்டது பட்டணம் வந்ததும் வாங்கின சம்பளத்திலே செலவெல்லாம் போக மிச்சம் பார்த்த அவருக்கு இங்கே கைக்கு வாங்கறது வாய்க்கும் வயிற்றுக்குமே சரியாக இருந்தது மாசத்துக்கு ஒரு தரம் பெரியவாளை தர்சனம் தரிசனம் பண்ணினவர் ஆறேழு மாசத்துக்கு ஒரு தரம் கூட பெரியவாளை பொருளாதார நிலைமை ரொம்ப குறைஞ்சுட்டே போச்சு ஒரு நாள் காதுல போட்டு இருந்த கடுக்கனையும் கழட்டி விற்கிற நிலைமை அவருக்கு அப்போ ரொம்பவே மனசு உடைந்து போனவர் பரமாச்சாரியா படத்துக்கு முன்னாலே நின்னு இப்படி ஒரு நிலை எனக்கு வந்துடுதே பகவானே நீங்க பார்த்துட்டு இருக்கலாமா பாரம்பரியமா போட்டு இருக்கிற இந்த கடுக்கன் யாரோ ஒருத்தரோட கைக்கு போக போகிறதே இதை மட்டும் விற்க வேண்டாதபடிக்கு என்னோட கஷ்டம் தீர்ந்ததுன்னா இதை உங்ககிட்டயே சமர்ப்பிக்கிறேன் அப்படி என்று கதறி அழுதார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவர் வேலை பார்த்த இடத்திலே இருந்து ஒரு ஆள் வந்து சார் முதலாளி உங்களை உடனடியாக கூட்டி வர சொன்னார் அவரும் உடனே போனார் அவர் இடத்துக்கு போடப்பட்ட புது ஆள் கணக்கெல்லாம் தப்பு தப்பாக எழுதி வச்சிருக்கானாம் உடனடியாக சரி பண்ணியாகணும் அதனால் உங்கள் பழைய இடத்துக்கே மாற்றியுள்ளேன் பயணப்படி இத்தியாதிக்கெல்லாம் மனம் தர சொல்லியிருக்கிறேன் முதலாளி கூறினார் பரமாச்சாரியாலை வேண்டிய அடுத்த க்ஷணமே தன்னோட மொத்த கஷ்டமும் தீர்ந்து விட்ட நிலையில் சந்தோஷத்தோடு மலமளவென்று புறப்பட்டு போய் சேர்ந்தார் அப்படியே ஆறேழு மாதம் நகர்ந்தது பரமாச்சாரியாலை அவர் பார்க்க வரதும் குறைந்தது ஒரு நாள் திடீரென்று அவருக்கு காதில் லேசா வலித்தது பொறுக்கவே முடியாதபடிக்கு வலி அதிகரித்து டாக்டரை பார்க்க போயிருந்தார் நிறைய பரிசோதனை பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சிவியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அநேகமாக ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கலாம் அதனால் சென்னைக்கு போய் பெரிய டாக்டர் யாரையாவது பாருங்கோ என்று சொன்னார் டாக்டர் பதறி அடித்து கொண்டு சென்னைக்கு வந்தார் பிரபல டாக்டர் ஒருத்தர்கிட்ட காட்டியிருக்கிறார் அந்த டாக்டரும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் என்று சொல்லிவிட்டு நாளை காலையில் வந்து அட்மிட் ஆயிடுங்கோ அப்படி வரைச்சே கடுக்கனை கழித்து பத்திரமா வச்சுட்டு வந்துடுங்கோன்னு சொல்லியிருக்கார் அப்போத்தான் ஒரு விஷயம் மனதுக்குள்ளே ஞாபகம் வந்திருக்கு அடடா கஷ்டமெல்லாம் தீர்ந்தா கடுக்கனை சமர்ப்பிக்கிறதா வேண்டினோமே அதை செலுத்தவே இல்லையே கயற்றத கயற்றோம் கடுக்கனை கையோடு எடுத்து கொண்டு போய் ஆச்சாரியாகிட்டே கொடுத்துட்டு வந்துடுவோம்னு நினைத்து அவசர அவசரமாக காஞ்சிபுரம் புறப்பட்டார் சில வேத வித்துக்கள் போகிற வழியில் பெரியவாளை தரிசிக்க மரத்துக்கு வந்தார்கள் அவளுக்கெல்லாம் குங்குமத்தோட ஆளுக்கு ஒரு பழம் கொடுத்த பெரியவா கொஞ்சம் இளைஞராய் இருந்த ஒருத்தரை மட்டும் நீ கொஞ்ச நேரம் இரு அப்புறம் போகலாம் என்றார் அவர்கள் சேர்ந்து வந்ததனால் எல்லோரும் மடத்திலே ஒரு இடத்தில் போய் உட்கார்ந்திருந்தா கொஞ்ச நேரம் ஆச்சு காது வழி பக்தர் அங்கே வந்தார் தான் வேண்டிண்ட முதல் காது ஆப்ரேஷன் வரை எல்லாவற்றையும் சொல்லி கடுக்கனை ஒரு மூங்கில் தட்டிலே வச்சு பெரியவாரிடம் சமர்ப்பித்தார் பெரியவா ஒரு ஆரஞ்சு பழத்தோலை உரித்து அந்த பழத்தை பக்தர்கிட்டே கொடுத்து வழி அனுப்பினார் அடுத்ததா தன் பக்கத்திலே இருந்த ஒருத்தர்கிட்ட வேத வித்துக்களில் இங்க இருக்கிற ஒருவரை கூப்பிட சொன்னார் என்ன நேத்திக்கு வேத மந்திரம் சொல்றச்சே இவாளெல்லாம் காதலை கடுக்கன் போட்டுருக்கா நமக்கு வசதி இல்லாம வேப்பம்பூச்சியை சொல்கின்றிருக்கோம்னு நினை மனசுக்குள்ளே குறைப்பட்டுருக்கியா இந்த இதை எடுத்து போய் சுத்தி பண்ணி போட்டுக்கோ பக்கத்தில் இருந்த கடுக்கனை சுட்டி காட்டினார் எல்லோருக்கும் ஆச்சரியம் இளைஞர் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தது இவனுக்கு தரலாம்னு எப்படி முன்கூட்டியே தீர்மானிச்சார் அடுத்த நாளே நடந்தது இன்னொரு தரம் செக் பண்ணினா டாக்டர் ஆப்ரேஷனே வேண்டாம் சாதாரண மருந்திலே குணமாகிவிடும் என்று சொல்ல அதே மாதிரி கொடுத்த சொட்டு மருந்திலே ஒரு வேளையிலே அவர் காதுவழி காணாமல் போய்விட்டது பெரியவாளின் ஞான திருஷ்டிக்கு ஈடேது हर हर शं जय जय शं हर हर पर जय जय